ஆதியாகமம் வேதாகமத்தில் முதலில் உள்ள இப்புஸ்தகம் மோசேயினால் எழுதப்பட்டது இஸ்ரவேல் மக்களின் வரலாற்றை மனித சிருஷ்டிப்புடன் ஒப்பிட்டு இந்நூல் காட்டுகிறது உலகையும் மனிதனையும் சிருஷ்டிக்க காரண கர்த்தா தேவனே தேவனுக்கு மனிதனிடமுள்ள உறவு கிருஷ்டிப்பு முதலே ஆரம்பமாகிறது ஆனால் மனிதன் பாவத்தினால் தேவனை விட்டு விலகி இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாகிறான் தேவன் மனுஷரிடத்தில் தொடர்ந்து அன்பு செலுத்துகிறார் என இந்நூல் உறுதிபடக் கூறுகிறது மேலும் இந்நூல் எல்லா மனிதர்களையும் மீட்கும்படி தேவன் ஆபிரகாமை நியமித்து அவரின் வம்ச வரலாற்றில் தாமே முன்னின்று மீட்பின் ஊழியத்தை தொடர்ந்து செய்கின்றார் என்பதை இந்நூல் விளக்கமாய் எடுத்துரைக்கிறது தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இந்நூலில் கொடுக்கப்பட்டுள்ளது